என்னென்ன அளவுகளோடு என்னென்ன பொருள் சேர்த்தா எப்படி நல்லா டேஸ்ட்டாக வரும்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுங்க இந்த மாதிரி மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வெல்கம் டு குக் வித் ஏஜஸ். இன்றைக்கி ஸ்நாக் ரெசிபி ஒன்று தாங்க செய்ய போகிறோம். கோதுமை அப்பம். ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, 1¼ கப் வெல்லம், பேக்கிங் சோடா, மைதா மாவு இதெல்லாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இந்த வெல்லத்தை சேர்க்கலாம். 1/4 கப்பு முதல்ல 1 கப் போட்டுட்டேன். இதில் 1 கப் தண்ணி சேர்க்குறேங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும், பாவு பதெல்லாம் வேணாம். கரைச்சி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சு செய்யலாம். இவருங்க வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சோன்னே நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன கடாய் இருந்தாலும் சரி. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இந்த அளவுக்கு 1 கப் இருந்தால் போதும். இப்போ இதில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக தீ வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1 கப் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு, ரவை, சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ண தேங்காய் துருகளை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தூசி குப்பெல்லாம் இருக்கும், அதுதான் வடிகட்டி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. இது வருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1¼ கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்பவும் தண்ணியாக்கிட வேணாம். இது அப்படியே இந்த கலவையை 1/2 அன் அவர் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யலாம். மாவு கொஞ்சம் புளிச்சுதுன்னா அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 அன் அவர் ஆகிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சுங்க, ஏன்னா ரவா போட்டிருக்கதால. இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கரெக்டாக 1/4 கப் தண்ணி ஊற்றணுங்க. இது வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கும். 1 கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு 1/2 அன் அவர் இல்லை 1 அவர் ஊற வச்சு புளிச்சிருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வருங்க. வெல்லம் போட்டிருக்கிறதால சீக்கிரம் சவுந்துருங்க, அப்படியே திருப்பி விட்டுருங்க. டக்கு டக்குன்னு ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா இந்த ரெண்டும் நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் 1 அவர் வரைக்கெல்லாம் ஊற வைக்க முடியாதுன்னா மாவை நீங்கள் 1/2 அன் அவரில் நீங்கள் சோடா மாவு 1 பிஞ்ச் கலந்துக்கிட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. ஒரு சைடு இதெல்லாம் வெந்துட்டுருக்கட்டும், நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா இந்த தேங்காய் நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டது ரொம்ப வாசனையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சவந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ரெடியாகிடுச்சு, எடுத்தாச்சு. என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்